திமுக மீதான வாரிசு அரசியல் விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியிருக்கின்றார். பேராசிரியருக்கான அன்பழகனின் நூற்றாண்டு நிறைவு கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பொன்முடி கூறியதாவது, கட்சியில் அவரவர் இருக்கும் பொறுப்புகளிலேயே கட்சியை வளர்க்க வேண்டும், கொள்கைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இங்கு அரசியல்வாதிகளின் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எங்கே போவார்கள், அவர்கள்தான் உண்மையில் கட்சியை வளர்ப்பார்கள். அதுவும் ஒரு 10% தான் இருப்பார்கள். மீதம் 90% பேர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு இளைஞர்களால் கொண்டுவரப்பட்டு அவர்கள் தான் கட்சியினுடைய முதுகெலும்பாக இருப்பதுதான் வரலாறு. இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லையா? சேகர் பாபு இருக்கின்றார். என்னை விட அவருக்கு தெளிவாக தெரியும். வாரிசு அரசியல் பற்றி பேசுவதற்கு ஜெயக்குமாருக்கோ சி வி சண்முகத்திற்கோ தகுதியே இல்லை. அரசியலில் வாரிசு என்பது அவர்கள் கொள்கை ரீதியாக வளர்ப்பது என்பது இயற்கை. இப்போது பாஜகவில் இல்லையா? நம்மை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்பதால் இப்படி பேசுகின்றார்கள். நேயர்களே, இவ்வாறு சி வி சண்முகத்திற்கும் ஜெயக்குமாருக்கும் தகுதி இல்லை என பொன்முடி கூறியது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.